கேமரா ரோலிங். இல்லை, நீங்கள் கேட்குறது பொன்னியின் செல்வன் கதைப்படி உட்கார சொன்னால் இவர் தான் ராஜராஜ சோழன் தான் சென்ட்ரல் உட்காருனா. அதுதான் ராஜராஜ சோழன். அங்கே உட்காந்து அவரை பார்க்க வேண்டிய கடமை தான் படத்தில் ஃபுல்லாக. வந்தியத்தேவனுக்கு அவர் பின்னாடி நடக்க வேண்டியதை நம்பி. அது அது படத்தில் சார். நாங்கள் சுவாமி அருள்மொழிவர்மன் உட்காந்து நம்பி இங்கே உட்காரவே கூடாது. இங்கே தான் உட்காரணும். உங்களை நம்பி தான் சார் அம்மா. சார், நீங்கள் புக்கு படிச்சிருக்கீங்களா? நம்பி கேரக்டர் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். அதான் அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு டே அவர் கூப்பிட்டு உட்காந்து ஏதாவது நம்பியை பற்றி தெரியுமா கேட்டார். இல்லை சார், இது சோழா டைனாஸ்டி பற்றி தெரியுமா கேட்டார். இது தெரியும், தஞ்சாவூர் பெரிய கோவில், சோழா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அது கட்டி 1000 வருஷம் ஆச்சு. இது அதெல்லாம் மட்டும்தான் தெரியும் சார். ஒரு பெரிய சார்ட் எடுத்து அப்படியே வச்சாருந்தாட்டி அது இது 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 ஆதித்ய கரிகாலம், இது குந்தவை ராஜராஜ சோழன், அங்கேருந்து வந்த வந்தியத்தேவர், இது நம்பி, அது ஃபுல்லாக அதை பார்த்த உடனே ஃபுல்லாக புக்கு படித்த மாதிரி இருந்தது. பாப்பா நான் சார்கிட்ட திரும்ப கேட்டேன், சார் ஜெயராம் சார் இப்படி சார் நம்பி கேரக்டரில் யோசிச்சிங்க அப்படின்னா? ஃபர்ஸ்ட் டே சார் பார்க்கும்போது பயங்கரமாக வெயிட் போட்டு மொட்டை அடித்து இல்லை கருதி வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் சொல்லி பியர் அடிச்சிட்டே உட்காந்து. இல்லை தொப்ப அது மணி சார் பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணை பார்க்க மாட்டார், தொப்பையே பார்க்குறாரு. அவர் தொப்பை பெருசாக இருக்கணும், நமக்கு தொப்பை குறையலாம். அவர் தொப்பை ஏறணும். எனக்கு நம்ம நம் ஞாபகம் இருக்கா, மணி சார் நமக்கு வந்து சொல்லுவார், கார்த்தி திஸ் சீன் யூ ஹவ் டு பி லைக் ரவி, வாட் வாட் ஆர் யூ டூயிங் திஸ். இவர் இருந்தால் மட்டும் சார் அந்த ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ சார் அந்த இது கொஞ்சம் நீங்கள் ஓகே ஓகே அவ்வளோதான். பட் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ரவி கொஞ்சம் டென்ஷன்லயே வந்தாப்ல. இந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டே போனால் ஒரு உதறல் இருக்கும்ல, அந்த உதறல நான் அந்த யூனிவர்சிட்டியில் தேர்ட் இயர், அவர் ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் உதறலே இருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் டே தான் பிளாங்கெட் போட்டு ரெண்டு நாள் போத்திட்டாங்க. மூணாவது நாள் புதுசாக தான் இருந்தது எனக்கு, எல்லாரும் பழகிட்டாங்க, நான் இன்னும் பழகலை, கேமராவே பார்க்கல. ஸோ ஏதோ அவர் சொன்னார், இந்த மாதிரி காற்று நின்று விட்டதே அப்படின்னு சொல்லணும். நான் இப்படி யோசிச்சுட்டு காற்று நின்று விட்டதே அப்படின்னு நடக்கவே முடியாது, திரும்பி பார்த்தா அடுத்த செட்டப் போயிடுவாரு, கம் அப்படின்னு போயிடுவாரு, அதை விட முன்னாடி ஓடுவாரு. ஐயோ ரவி வந்து நம்ம வார் சீக்வன்ஸ்ல, வார் சீக்வன்ஸ்லாம் குதிரை போயிட்டு இருக்கு, நடக்கிறதுக்கே பயமா இருக்கு, கேமரா தூக்கிட்டு குதிரை முன்னாடி போறாரு. அவர் அதை பத்திலாம் ரவி ஒரு படம் ஒழுங்கா பண்ணணும் அவ்வளவுதான். ரவி தான், ரவி வர்மன், ரவி வர்மன், ரெண்டு ரவி, அதனாலதான் என்ன பிஎஸ்னு கூட. அண்ட் வந்து தொட்டாதண்ணி சாரோட ஒர்க்கு, அந்த சிம்மாசனம் இருக்கும், அந்த சிம்மாசனத்துக்காக தான் இவ்வளோ போட்டு போராட்டம் படம் ஃபுல்லாக. அப்போ அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கணும்? அந்த ஷார்ட் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு, சார் நாளைக்கு இங்கே தானே ஷூட்டிங், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது, செட்டு முடிஞ்சிருந்தார் மணி சார், அவ்வளோதான் சார் முடிஞ்சானே. ஆமாம், இதுக்காக தான் படம் ஃபுல்லாக போராட்டம்னா அதை நம்ம காமிச்சு தான் ஆகணும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த ஒரு நாள் தான் ஷூட். எனக்கு முதல்ல ஏறின உடனே மணி சார் சொன்னது, யானை காதுல ஒன்னு சொன்ன பர்டிகுலரா, அந்த யானை வந்து டால் யானை வேற. சோ நான் குஞ்சு இப்படி சொன்னேன், இரு என்ன சொல்ல போற அப்படின்னாரு. சார் நான் ஏதோ சொல்றேன் சார், சவுண்ட் இல்ல இல்ல சார், சவுண்ட் இல்ல, ஆனா எதுக்கும் படம் சீக்கிரமா முடியணும்னு சொல்லு சாரோட. அந்த ஜோவியல் சைடு வந்து அது எப்பயாவது வரும், அது வந்தா மறக்க முடியாத மாதிரி ஏதோ ஒன்று வரும். நானும் சரி சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லி, அது பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை இல்லை, நானும் கூட பார்த்தது ஒரே ஷார்ட்ல வந்து ரவி வந்து போய் ஒரே யானை மேல ஏறி உட்காந்து ஒரே ஷார்ட்ல போனோம். போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி, எப்படினாலும் யானை மேல ஏறணும்னா இப்படி இதை ஏற முடியும், யாரால ஏற முடியாது அப்படி தூக்கி, இதை மொத்தம் தூக்கி ஏற முடியும். நான் எப்படி ஏற போறேன் பார்த்துட்டு ஒரே ஷாட்ல டக்குன்னு எக்ஸலன்ட். பிடிக்க எதுவும் இல்லை சார், அதுதான் சார், ரோப் கூட கிடையாது. ஸோ நம்மளுடைய காலில் தான் அதை பிடிச்சி, காதை பிடிச்சி, காதை பிடிச்சி ஏறணும், பிடிச்சி அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. அந்த தலையில் கை வச்சு தான் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது, இல்லைன்னா நம்ம விழுந்துடும், அந்த கை எடுத்தால் விழுந்துடும். இந்த நீங்கள் வந்து இங்கே வந்து மெட்ராஸில் வந்து எவ்வளோ நாள் ஹார்ஸ்ரைடிங் ஃபுல்லாக ரிஹர்ஸ் எடுத்துங்க, ரெண்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே போய் தாய்லாண்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு மணிசாட்டை தான் கேட்டேன், சார் அந்த குதிரையெல்லாம் அங்கேருந்து சென்னையிலேருந்து வருமா இல்லை?
இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இங்கே ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கேன் அப்போ நான் நினச்சேன் கார்த்தி என்ன போகிறாங்க டோட்டலி அடுத்த நாள் கேட்டபோது நான் சொல்கிறாங்க ரைடிங்கே வேறு மெட்ராஸ் ரைடிங்கே வேறு அந்த ரின்ஸ் பிடிக்கிறது வந்து கவுபாய் ரைடிங் எல்லாமே சேஞ்சு குதிரை சேஞ்சு எல்லாம் அப்போ காலையில் போகும்போது என்ன இப்போ ரவிக்கு ஷூட் இல்லையா இன்றைக்கி இல்லை ரவி வந்து இன்றைக்கி குதிரை ட்ரைனிங் ட்ரைனிங்க்கு போயிருக்காரு சொன்னார் மத்தியானம் நான் பார்க்கும்போது ரவி போய் அந்த குதிரை ரான்ச்ல இருந்து தனியா போய் அது தனியா போயிட்டு இருக்கு ஜம்ப் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு கொடுமை அது சார் ஒரு சேரியட் சீன் இருக்கு அந்த ஒரு குதிரை வண்டி சீன் இருக்கு அது குதிரைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு குதிரை நான் உலகத்துல இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படி ஒரு ரெண்டு குதிரையை கொண்டு வந்தாங்க நாங்கள் மூணு பேரும் பிளானிங்க இனி அடுத்த ஷாட்ல நம்ம இதுக்குள்ள ஏறணும் இல்லை இதுலேருந்து போனா திருப்பி பேலன்ஸ் கிடைக்குமா கார்த்தி கடைசியில் ரெஜி வந்து சாரு வந்து கொஞ்சம் ஐயப்ப இல்ல கோயிலுக்கு போறது ஒண்ணு வேண்டிங்க அது நம்ம ஏறாம ஒண்ணுவா சார் ஃபுல் பூஜையில தான் இருந்தாரு ஃபுல் பூஜை தான் நான் உள்ள போன ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க எதுக்குங்கன்னா அது குதிரை பிச்சுட்டு போயிருச்சுன்னா பிரேக் அடிக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்காரு குதிரையை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா உள்ள உட்காந்துருக்காங்க நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டா காப்பாத்தி உட்காந்துருக்காரு கடைசியா அந்த ஏறி உட்காரோம் அந்த குதிரை உண்மையா பிச்சுட்டு போகுது சேரியட் பாதியா வந்துருச்சு ரெண்டு பாதியா வந்துருச்சு நாங்க அப்படியே இறங்கி ஐயப்பா இல்லைன்னா சார் வந்து ஒரு 3:00 வந்து சொல்லிட்டே இருக்காரு எனக்கு ரொம்ப மனசு சரி தப்பாவே இருக்கு தப்பாவே இருக்கு அந்த குதிரை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு நம்பி வந்து ஒரே ஒரு ஷாட்ல தான் குதிரை மேல அது ஏறி உட்கார்ந்த உடனே அதுக்கு தெரியும் அந்த குதிரைக்கு இவனுக்கு ஒரு பொண்ணாக்கும் தெரியாதுங்கிறது அது அப்படியே என்ன இப்படி பார்த்துட்டு ஒரு சத்தம் அப்படியே பார்த்தேன்னா அனிமல்ஸுக்குன்னு தனி ஆம்புலன்ஸ் வச்சு நமக்கு தனி ஆம்புலன்ஸ் அங்கே எதுவாக இருந்தாலுமே நடந்தப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்காம ப்ரிப்பேர்டாக இருந்து ரெண்டு பந்தல் தாய் குரூப்புக்கு இன்னொரு செப்பரேட் ஃபுட்டு நமக்கு செப்பரேட் ஃபுட்டு ஐயோ அந்த மாதிரி ஒரு யூனிட் பார்க்கவே முடியாது இனி ஒன்றும் இல்லை கார்த்தி நான் வெயிட்டிங் என்னென்னா 30 காலையில் 4:00 ஷோ இருக்குல்ல இருக்கு 4:00 தியேட்டரில் போய் உட்காந்து அந்த பொன்னி நதி பாட்டு வரும்போதே எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஐமேக்ஸ்ல பார்க்க முடியும்